திரைப்படத்தில் உதிர்ந்து போன திரைப்பட உதிரிகள், சமூக அமைப்புகளிலிருந்து உதிர்ந்து போன சமூக உதிரிகள். ஒரு மரத்தில் இலைகள் உதிரும், ஏனென்றால் அது பழுத்த இலை. அப்படி விழுந்தால் அந்த இலைகளுக்கும் பெயர் உதிரிகள் தான். உதிர்ந்து போகிறவை உதிரிகள், யாரோடும் இணைந்து நிற்க முடியாது. அப்படிப்பட்ட உதிரிகளையெல்லாம் பொறுக்கி வைத்து கொண்டு நாங்கள் வலிமை பெற்று வருகிறோம் என்று இங்கே சிலர் வாயடித்து கொண்டிருக்கிறார்கள், வாயாடி கொண்டிருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சி இங்கே காலொன்று நினைக்கிறது, வேறொன்று நினைக்கிறது. அப்படி நினைப்பது தவறில்லை, ஆனால் அவர்கள் நினைப்பு குழப்பு கெடுக்குது என்று சொல்வார்களே, அப்படித்தான் அவர்களின் நினைப்பு. பெரியாருக்கு காவி சாயம் பூசிவிட்டால் தமிழக அரசியல் தலைகீழாக புரண்டு விடுமா? அண்ணா உடலில் காவித்துணியை போர்த்துவிட்டால் அண்ணாவின் கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டு இந்த மண்ணை, தமிழ் மண்ணை ஜனநாயக மண்ணாக, சமூக நீதி மண்ணாக பக்குவப்படுத்திய தோழர்கள் நிலைமாறி விடுவார்களா? ஒரு காலம் அது நிறைவேறாது. இந்த காவிமயப்படுத்துதலுக்கு எதிராக நின்று களமாடிய முன்னணி தலைவர்களுள், மூத்த தலைவர்களுள் ஒருவர் பேரறிஞர் அண்ணா. கன்னியாகுமரி மாவட்டம் குழித்துறையில் பேரறிஞர் அண்ணாவின் திருவுருவச் சிலைக்கு காவித்துணியை போர்த்திருக்கிறது ஒரு கும்பல், சனாதன கும்பல். வழக்கம்போல காவல்துறையின் கட்டுக்கதை, காவித்துணி போர்த்தியவன் மனநலம் குன்றியவன் என்று விளக்கம் சொல்லியிருக்கிறது. புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா போன்ற தலைவர்களின் சிலைகளை அவதிக்கும் போதெல்லாம் காவல்துறை சொல்லுகிற கட்டுக்கதைகளுள் ஒன்று, செருப்பு வீசியவன் அல்லது சேதப்படுத்தியவன் அல்லது அவமதித்தவன் பெரும்பாலும் மனநலம் குன்றியவன் என்றே சொல்லப்படுகிறது. மனநலம் குன்றியவர்களுக்கு அம்பேத்கர், பெரியார், அண்ணா போன்ற சிலைகள் மட்டும்தான் தெளிவாக தெரிகிறது என்று காவல்துறை சொல்லுவதிலிருந்து புரிகிறது. எப்படி மனநலம் குன்றியவர்களுக்கு அந்த சிலைகள் மட்டும் அவ்வளவு தெளிவாக தேடிப்போய் பார்க்கும் அளவுக்கு அந்த நேரத்தில் மனநலம் சீராக இருக்கிறதா என்று தெரியவில்லை. வன்முறை பரவிவிடக்கூடாது, பதற்றம் கூடிவிடக்கூடாது என்பதற்காக காவல்துறை சில நேரங்களில் இப்படிப்பட்ட கட்டுக்கதைகளை வெளியிடுவது உண்டு. ஆனால் இதை நாம் இன்னொரு கோணத்தில் பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் திருவுருவச் சிலைகளை தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் அவமதிக்கிறார்கள். ஒப்பீட்டளவிலே தமிழகத்தில் அதிகம். காரணம், வேறு எந்த மாநிலத்திலும் தமிழ்நாட்டில் இருப்பதை போன்ற ஒரு வெறுப்பு. புரட்சியாளர் அம்பேத்கர் திருவுருவங்களை காணுகிற இடத்திலெல்லாம் அவமதிப்பு செய்யும் அளவுக்கான வெறுப்பு இங்குதான் அதிகமாக உள்ளது, வேறு எந்த மாநிலத்திலும் இல்லை. பிற மாநிலங்களில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை தேசிய தலைவராக கருதுகிற, மதிக்கிற ஒரு உளவியல் போக்கு என்பது அரசியல் கட்சி தலைவர்களிடையே பெரும்பாலும் வளர்ந்தோங்கி இருக்கிறது. நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கிறேன், ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது அவர் புதிதாக கட்டமைக்கக்கூடிய அந்த அமராவதி என்கிற தலைநகரின் நுழைவாயிலில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கு 25 ஏக்கர் நிலப்பரப்பை ஒதுக்கி அங்கே அம்பேத்கர் பூங்கா ஒன்றை அமைத்து அந்த பூங்காவில் 125 அடி உயரத்தில் வெண்கலச் சிலை நிறுவுவதற்கு ஆணை பிறப்பித்தார். அந்த பணியை இப்போது அவருக்கு பின்னர் ஆட்சிக்கு வந்திருக்கிற ஜெகன்மோகன் ரெட்டி தொடர்ந்து செய்கிறார். அதேபோல கேசி ராவ் ஹைதராபாத் இந்தியாவின் முக்கியமான நகரங்களில் ஒன்று, தெலுங்கானாவின் தலைநகரமாக இன்றைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிற பெருநகரம்,
அந்த நகரத்தின் மையப்பகுதியிலே அதே போல் 25 ஏக்கர் நிலம். சந்திரபாபு நாயுடு அறிவித்தது 100 ஏக்கர் என்று கருதுகிறேன். இது 25 ஏக்கர். அந்த ஹைதராபாத் பெருநகரத்தின் மையப்பகுதியில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் பெயரில் பூங்கா அமைத்து அதில் 125 அடி உயரத்தில் வெண்கல திருவுருவச் சிலையை நிறுவக்கூடிய அளவுக்கு அவர்களிடத்திலே ஒரு பக்குவமும் முதிர்ச்சியும் இருக்கிறது. அறிவித்திருக்கிறார்கள், நடத்த அனைத்து ஆயத்த பணிகளையும் மேற்கொண்டிருக்கிறார்கள். கர்நாடகாவிலே விதான் சௌதா என்கிற சட்டப்பேரவை வளாகம் இருக்கிறது. அந்த மாபெரும் பிரம்மாண்டமான அந்த கட்டிடத்தின் 4 வாசல்களிலும் முக்கியமான தலைவர்களின் திருவுருவச் சிலைகள் உள்ளன. அதிலே ஒரு வாசலில் புரட்சியாளர் அம்பேத்கரின் திருவுருவச் சிலையை, பிரம்மாண்டமான சிலையை எழுப்பியிருக்கிறார்கள். இது கர்நாடகாவில் நம்மால் காணக்கூடிய ஒரு சான்று. இந்தியாவின் எந்த மாநிலத்திற்கு போனாலும் புரட்சியாளர் அம்பேத்கர் திருவுருவச் சிலையை வெகுவாக நாம் பார்க்கலாம், எந்த இடத்திலும் பார்க்கலாம். எந்த கட்டுப்பாடும் இல்லை, தடைகளும் இல்லை. யாரும் எந்த நேரத்திலும் எந்த கிராமத்திலும் புரட்சியாளர் அம்பேத்கர் திருவுருவ சிலைகளை, அதுவும் சிமெண்ட் சிலைகளை வைக்க முடியும், நிறுவ முடியும். அதற்கு காவல்துறை அனுமதி தருகிறது, பாதுகாப்பையும் தருகிறது. டெல்லியிலே ஒவ்வொரு மாநிலத்திற்கும் பவனம் உண்டு, பவன்ஸ். ஆந்திரா பவன், தமிழ்நாடு ஹவுஸ், மகாராஷ்டிரா பவன், மகாராஷ்டிராவில் எத்தனையோ பெரிய தலைவர்கள் இருந்தார்கள், இருக்கிறார்கள், தொடர்ந்து இருந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் அந்த மகாராஷ்டிரா பவனுக்குள்ளே நுழைந்தால் அந்த வளாகத்தின் வாசலிலேயே பிரம்மாண்டமான சிலை, புரட்சியாளர் அம்பேத்கர் கால்மேல் கால் போட்டு அமர்ந்திருக்கக்கூடிய சிலை நிறுவப்பட்டிருக்கிறது. ஆந்திரா பவனுக்குள்ளே நுழைந்தால், உள்ளே நுழைந்ததும் எடுத்த எடுப்பிலேயே நுழைந்த உடனேயே நம் கண்ணில் தென்படுவது புரட்சியாளர் அம்பேத்கரின் திருவுருவச் சிலை. ஆந்திர பகுதி மக்களால் பெரிதும் வணங்கப்படக்கூடிய தலைவராக என்.டி. ராமராவ் மிகப்பெரிய அளவுக்கு செல்வாக்கு பெற்றிருந்த தலைவர். இன்றைக்கும் அந்த செல்வாக்கு சரியவில்லை. அதே போல் ஒய்எஸ்ஆர் ஒய்எஸ் ராஜசேகர ரெட்டி, எல்லா கிராமங்களிலும் அவருடைய திருவுருவச் சிலைகள் திறக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் அப்படிப்பட்ட அந்த தலைவர்களுக்கெல்லாம் ஆந்திரா பவனிலே சிலை கிடையாது. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய ஒரே சிலை புரட்சியாளர் அம்பேத்கரின் திருவுருவச் சிலை தான். நாடாளுமன்ற வளாகத்தில் வெளிப்புற பூங்கா பகுதியில் 2 முக்கியமான தலைவர்களின் சிலைகள் நிறுவப்பட்டிருக்கின்றன. நிறைய சிலைகள் இருந்தாலும் கூட பாப்புலர் லீடர்ஸ் என்று பார்க்கிற போது ஒரு புறம் மகாத்மா காந்தியடிகள் அமர்ந்திருக்கிறவாறான ஒரு படம், அமர்ந்திருக்கும் நிலையில் உள்ள ஒரு திருவுருவச் சிலை, அன்னைக்கவும் திருவுருவச் சிலை. அது ஒரு பிரம்மாண்டமான சிலை. அதை பார்த்துவிட்டுத்தான் நாள்தோறும் நாடாளுமன்றத்திற்குள் நுழைய வேண்டும். நாடாளுமன்றத்தின் இன்னொரு புறத்தில் அல்லது காந்தியடிகள் சிலைக்கு வலது புறத்தில் புரட்சியாளர் அம்பேத்கரின் திருவுருவச் சிலை, இடையில் மகாத்மா ஃபூலே சிலையும் இருக்கிறது. அப்படி நாடாளுமன்ற வளாகத்திற்குள் விரல்விட்டு எண்ணக்கூடிய 3-4 தலைவர்களின் திருவுருவச் சிலைகள் வைக்கப்பட்டிருக்கின்றன என்றால் அதிலே ஒன்று புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் திருவுருவச் சிலை. இப்படி இந்தியாவில் எல்லா மாநிலங்களிலும் ஒரு மகத்தான தேசிய தலைவராக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிற புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை தமிழ்நாட்டில் இன்னும் சாதிய தலைவராகவே குறுக்கி பார்க்கிற, சுருக்கி பார்க்கிற கேவலமான ஒரு இழிநிலை இருக்கவே செய்கிறது. சட்டப்பேரவையின் முன்னாள் அம்பேத்கர் திருவுருவச் சிலையை நிறுவிவிட முடியுமா? சென்னை மாநகரத்தின் முக்கிய வீதிகளில் திருவுருவச் சிலையை நம்மால் நிறுவிட முடியுமா? அம்பேத்கர் சிலைகளை அனுமதி பெற்றுத்தான் வைக்க வேண்டும் என்று சட்டம் போட்டு காவல்துறையினர் இருக்கிற வேலைகளையெல்லாம் விட்டுவிட்டு அம்பேத்கர் சிலைகள் எங்கே இருக்கின்றனவோ அதை போய் புக்லைன் வைத்து இடித்து சேதப்படுத்துவது, அதை எடுத்துக்கொண்டு போய் எங்காவது கட்சி அரசு அலுவலகங்களிலே கிடத்துவது போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறார்கள். அண்மையிலே பெரம்பலூர் மாவட்டம்
வேப்பூர் அருகே ஒரு கிராமத்தில் கல்லை என்ற கிராமம் என்று கருதுகிறேன். அங்கே இருந்த ஒரு திருவுருவச் சிலை அந்த கிராமத்து மக்கள் தங்கள் சொந்த கிராமத்தில் பட்டா இடத்தில் சிலையை வைத்திருக்கிறார்கள். வைக்கவும் இல்லை, வைப்பதற்கு முயற்சித்திருக்கிறார்கள். இந்த கொரோனா நெருக்கடியில் மழை பெய்யும் இந்த சூழலில் இருக்கிற வேலையெல்லாம் போட்டுவிட்டு காவல்துறை அங்கே போய் முகாமிட்டு மக்களை அச்சுறுத்தி அந்த சிலையை பறித்து கொண்டு போய் பஞ்சாயத்து அலுவலகத்தின் வளாகத்திற்குள்ளே போட்டு வைத்திருக்கிறார்கள். ஆக இங்கே அரசியல் தலைவர்களே புரட்சியாளர் அம்பேத்கரை ஒரு பொருட்டாக மதிப்பதில்லை, உரிய மரியாதையை தருவதில்லை. நீண்ட காலமாக அவருடைய பிறந்த நாளுக்கோ நினைவு நாளுக்கோ தலைவர்கள் வெளியே வந்து சிலைகளுக்கு மாலை அணிவிப்பதில்லை. காலப்போக்கிலே கேள்விகள் எழுப்ப நம்மை போன்ற இயக்கங்கள் முன்வந்த பிறகுதான் முன்னணி தலைவர்கள் ஒரு சிலர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவிப்பதை வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இப்படி அம்பேத்கர் சிலைகளை அவமதிக்கும் போக்கு தமிழகத்திலே தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது, தொடர்ந்து கொண்டிருக்கிறது, நீடித்து கொண்டிருக்கிறது என்பது எல்லோரும் அறிந்த உண்மை. ஆனால் தற்போது சனாதன சக்திகள் தலைதூக்க ஆரம்பித்த பின்னர் பெரியார் சிலைகளும் அவமதிக்கப்படுகின்றன, பேரறிஞர் அண்ணாவின் சிலைகளும் அவமதிக்கப்படுகின்றன. தமிழக அரசியல் எந்த திசை வழியிலே திருப்பப்படுகிறது என்பதை உற்று நோக்க வேண்டும் தோழர்களே. இத்தனை காலம் பெரியார் சிலையின் பக்கம் எவனாலும் நெருங்க முடியவில்லை, அண்ணாவின் சிலையை யாராலும் சீண்ட முடியவில்லை. அந்த அளவுக்கு அவர்கள் சந்தேகத்திற்கு அப்பாற்பட்ட தலைவர்கள் என்கிற அளவுக்கு, எல்லோராலும் அங்கீகரிக்கப்பட்ட தலைவர்கள் என்கிற அளவுக்கு, தமிழக மக்களால் உயர்ந்த இடத்திலே வைத்து போற்றப்பட்டவர்கள், போற்றப்படுகிறவர்கள். கற்பனையிலும் நாம் எண்ணி பார்த்ததில்லை, அண்ணா சிலையை அவமதிப்பார்கள், பெரியார் சிலையை அவமதிப்பார்கள், தமிழகத்திலே இப்படியெல்லாம் நடக்கும் என்று யாரும் கெஞ்சித்தும் எண்ணி பார்க்க வாய்ப்பே இல்லை. ஆனால் இன்றைக்கு அது நடக்கிறது, நடந்து கொண்டே இருக்கிறது. கோவையிலே தந்தை பெரியாரின் திருவுருவச் சிலைக்கு காவிச்சாயத்தை ஊற்றினார்கள். அதற்கடுத்து பெரியார் அம்பேத்கர் சிலை, பெரியாருடைய சிலைக்கு காவி உடையையும் போர்த்தினார்கள். இப்போது கன்னியாகுமரி மாவட்டத்திலே குழித்துறை என்கிற இடத்தில் அண்ணா சிலைக்கு காவி உடையை போர்த்திருக்கிறார்கள். குப்பை கூளங்களை எல்லாம் அள்ளி வீசியிருக்கிறார்கள், அந்த சிலையின் மீது கொட்டியிருக்கிறார்கள். பெரியாருக்கும் அண்ணாவுக்கும் கூட இங்கே அவமதிப்பு செய்ய முடியும் என்கிற நிலை ஏற்பட்டிருக்கிறதென்றால், அதுவும் அண்ணா பெயரில் இங்கே ஆட்சி நடக்கிற போது, அதிமுக ஆளுங்கட்சியாக இருக்கிற போது அண்ணா சிலைக்கே அவமதிப்பு என்கிற அளவுக்கு இங்கே நிலைமை மாறுகிறது, மோசமாகிறது என்றால், இதை உற்று கவனிக்க வேண்டிய ஒரு கட்டத்தில் நாம் இருக்கிறோம் தோழர்களே. தமிழ்நாட்டு அரசியல் எந்த திசையில் பயணிக்கிறது என்று கவனிக்க வேண்டிய ஒரு கட்டத்தில் நாம் இருக்கிறோம். தன்னை காலம் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் திருவுருவச் சிலைகளை அவமதித்தது பெரிய விடயமில்லை அல்லது புதிய விடயமில்லை. இது நாடு முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது, அதிகமாக தமிழ்நாட்டில் நடக்கிறது. குறிப்பாக தென் மாவட்டங்களில் புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைகளை அவ்வப்போது அவமதிக்கிறார்கள், விரலை உடைக்கிறார்கள், சேதப்படுத்துகிறார்கள் என்கிற காரணத்தினால் பலமுறை அரசு தரப்பிலே பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்தப்பட்டது. அதன் பிறகு யாரோ ஒரு அதிகாரியின் மூலையில் உதித்த யோசனை சிலைகளை சுற்றி கம்பி வலை போடுவது. அப்படி கம்பி வலை போட்டால் அவமதிக்க மாட்டார்களா என்ன? அதன் பிறகும் பல இடங்களிலே நடந்தே இருக்கிறது. அதன் பிறகு இவர்கள் சில வரையறைகளை கொண்டு வந்தார்கள். அதிலே குறிப்பாக இனிமேல் சிலைகளை நிறுவுவதாக இருந்தால் அது வெண்கலச் சிலையாகத்தான் இருக்க வேண்டும், அதுவும் அரசாங்கத்தினுடைய அனுமதியை பெற்ற பிறகுதான் வைக்க வேண்டும் என்றெல்லாம் சில கட்டுப்பாடுகளை கொண்டு வந்தார்கள். தென் மாவட்டங்களில் எங்கோ ஒரு சில மாவட்டங்களில் நடந்த பிரச்சினைக்காக ஒட்டுமொத்த தமிழகம் முழுவதும் அம்பேத்கர் சிலைகளை நிறுவக்கூடாது என்பதற்காகவே கொண்டு வரப்பட்ட ஒரு ஆணை. தென் மாவட்டங்களில் இரண்டு சமூகத்தினருக்கிடையிலே மோதல் நடக்கிற போது அம்பேத்கர் சிலைகளும் அவமதிக்கப்படும். அம்பேத்கர் சிலை இந்தியா முழுவதும் வைக்கப்படுகின்றன.
இங்கே சண்டை போடுகிற சாதிய சமூகத்தை சார்ந்தவர்களின் அந்த சமூகத்தை சார்ந்த தலைவர்களின் சிலைகள் அப்படி இந்தியா முழுவதும் வைக்கப்படுகிற சிலைகள் அல்ல, ஏன் தமிழ்நாடு முழுவதும் வைக்கப்படுகிற சிலைகள் அல்ல, குறிப்பிட்ட சில பகுதிகளில் மட்டும்தான் அந்தந்த சாதியினர் அடர்த்தியாக வாழக்கூடிய பகுதிகளில் அந்தந்த சமுதாயத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிற தலைவர்களின் சிலைகளை வைப்பது உண்டு. அந்த தலைவர்களோடு ஒப்புமைப்படுத்தக்கூடிய அளவுக்கான ஒரு தலைவர் அல்ல புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். அவர் உலகம் முழுவதும் இன்றைக்கு அவருக்கு திருவுருவச் சிலைகள் நிறுவப்படுகின்றன. இங்கிலாந்திலே அவருக்கு சிலைகள் உண்டு, ஆஸ்திரேலியாவிலே உண்டு, அமெரிக்காவிலே உண்டு, கனடாவிலே உண்டு, ஐரோப்பிய நாடுகளில் உண்டு, பல்வேறு கல்வி நிறுவனங்களில் அந்தந்த தேசத்தை சார்ந்த வெள்ளை இனத்து மக்களாலேயே புரட்சியாளர் அம்பேத்கர் திருவுருவச் சிலைகள் திறக்கப்படுகின்றன. ஐநா சபையிலேயே அவருடைய 125வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. அப்படிப்பட்ட பெருமைக்குரிய ஒரு தலைவர், சர்வதேச அளவில் புகழ்பெற்ற தலைவர், உலகளாவிய அளவில் அறிவார்ந்த தலைவர்களால் போற்றப்படுகிற தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். நோபல் பரிசு பெற்ற அமர்த்யா சென் சொன்னார், எனக்கு பொருளாதாரத்தில் கிடைத்த இந்த விருது புரட்சியாளர் அம்பேத்கருக்கு சமர்ப்பிக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை அறிவார்ந்த சமூகம் அங்கீகரிக்கிறது, பாராட்டுகிறது, போற்றுகிறது. அவரை தன்னுடைய ஆசான்களாக அறிவித்துக் கொள்வதில் பெருமை கொள்கிறது. ஆனால் பள்ளிக்கூடத்தின் பக்கமே அடியெடுத்து வைக்காதவர்கள், பல்கலைக்கழகத்தின் பக்கமே தலை வைத்து படுக்காதவர்கள் எப்படி புரட்சியாளர் அம்பேத்கரின் அருமை பெருமைகளை புரிந்து கொள்ள முடியும்? அவருடைய அறிவார்ந்த பங்களிப்பை எப்படி உணர்ந்து கொள்ள முடியும்? அதனால் அவர்கள் சாதாரணமானவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை சாதியின் பெயரால் கொச்சைப்படுத்தி அவமதிப்பது என்பது தமிழ்நாட்டிலே தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் படித்து மெத்த படித்து பொறுப்பிலே இருப்பவர்களும் ஆட்சி அதிகார பீடத்திலே இருப்பவர்களும் அரசியல் கட்சி தலைவர்களும் கூட அவரை அலட்சியப்படுத்திய போக்கு, அவரை ஒரு குறிப்பிட்ட சாதிக்கான தலைவராக பார்க்கிற ஒரு அணுகுமுறை வேறு எந்த மாநிலத்திலும் பார்க்க முடியாது. நாடாளுமன்றத்தில் பேசுகிற நாடாளுமன்ற உறுப்பினர்கள், தலித்தல்லாத சமூகத்தை சார்ந்த பல உறுப்பினர்கள், வட இந்திய மாநிலங்களைச் சார்ந்த உறுப்பினர்கள் எந்த விவாதத்தில் கருத்துக்களை முன்வைத்தாலும் பெரும்பாலும் அவர்கள் மேற்கோள் காட்டுவது பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் சேஸ் என்று தான் ஆரம்பிக்கிறார்கள். விவசாயம் தொடர்பான விவாதமாக இருந்தாலும் சரி, வெளி விவகாரத்துறை விவகாரமாக இருந்தாலும் சரி, அறிவியல் தொடர்பான விவகாரமாக இருந்தாலும் சரி, எந்த தலைப்பிலே எந்த விவாதத்தை பேசுவதாக இருந்தாலும் தலித்தல்லாத சமூகத்தை சார்ந்த தமிழ்நாடு அல்லாத பிற மாநிலங்களை சார்ந்த குறிப்பாக வட இந்திய மாநிலங்களை சார்ந்த தலைவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கரை மேற்கோள் காட்டித்தான் நாடாளுமன்றத்தின் அவைகளில் பேசுகிறார்கள். அந்த அளவுக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் அருமை பெருமைகளை ஆற்றல் உள்ளிட்ட அனைத்தையும் உணர்ந்து வைத்திருக்கிறார்கள், புரிந்து வைத்திருக்கிறார்கள், உரிய மதிப்பை தருகிறார்கள். யாரும் அம்பேத்கர் என்று கூட சொல்வதில்லை, பாபா சாஹிப் என்று தான் சொல்லுகிறார்கள். அந்த அளவுக்கு அவருடைய அறிவாற்றலை புரிந்து வைத்திருக்கிற காரணத்தினால் அந்த மதிப்பை அவர்கள் இன்றைக்கும் வெளிப்படையாக வழங்குகிறார்கள். ஆனால் கேவலம் தமிழ்நாட்டில் அரசியல் கட்சி தலைவர்களே அவரை ஒரு தேசிய தலைவராக ஏற்பதில் சங்கடப்படுகிறார்கள். ஆகவே அவருடைய சிலைகள் இங்கே அவமதிக்கப்படுவது ஆச்சரியப்படுவதற்கு உரியதல்ல. ஆனால் பெரியார் சிலைகளை ஏன் அவமதிக்கிறார்கள்? பேரறிஞர் அண்ணாவின் சிலைகளை ஏன் அவமதிக்கிறார்கள்? பெரியார் கூட வெளிப்படையாக பகுத்தறிவு கருத்துக்களை பரப்பும் பணியில் மூட நம்பிக்கைகளை கடுமையாக சாடினார். மூட நம்பிக்கைகளை சாடும் களத்தில் இந்து மதத்தின் புராணங்களின் அறிவியலுக்கு புறம்பான கருத்துக்களை அவர் அம்பலப்படுத்த நேரிட்டது. அவர் ஆன்மீகத்தில் நம்பிக்கையுள்ளவர், ஆன்மீகத்தில் நம்பிக்கையுள்ள பெற்றோருக்கு பிறந்தவர். குறிப்பிட்ட சில காலம் அவர் பல கோவில்களின் அறக்கட்டளைக்கான தலைவராக தர்மகர்த்தாவாக இருந்தவர். காசி வரையில் சென்று கடவுளை வணங்கக்கூடிய பழக்க வழக்கம் கொண்டவராக இருந்தவர். அதன் பின்னர் அவர் பொது வாழ்க்கையிலே தீவிரமாக ஈடுபட்ட பிறகு சமூகத்தில் நிலவுகிற இந்த முரண்பாடுகளின் பின்னணிகளையெல்லாம் புரிந்து கொண்ட பிறகு கடவுள் இல்லை, கடவுள் இல்லவே இல்லை, கற்பித்தவன் முட்டாள்,
பரப்பியவன் அயோக்கியன், வணங்குகிறவன் காட்டுமிராண்டி என்றெல்லாம் கடவுள் தொடர்பாக அவர் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தார். ஆகவே இன்றைக்கு சனாதன சக்திகளுக்கு அவர் மீது ஒரு கோபம் இருப்பது ஒரு வகையான லாஜிக் இருக்கிறது என்று தான் நாம் கருத முடியும். இராமாயணத்தை தோல் உரித்து காட்டினார், மகாபாரதத்தை அம்பலப்படுத்தினார். எப்படியெல்லாம் இங்கே சாதிய கட்டமைப்பு இயங்குகிறது என்பதை அலசி ஆராய்ந்து மக்களுக்கு எடுத்து விளக்கினார். வர்ணாசிரம தர்மத்தை தோலுரித்து காட்டினார். அதிலே பார்ப்பனர்களுக்கு அனைவருமே, அனைத்து வர்ணங்களை சார்ந்தவர்களும் அனைத்து சாதிகளை சார்ந்தவர்களும் அடிமைகளாக வாழ வேண்டும் என்று மனு தர்மம் சொல்லுகிறது என மனு தர்மத்தை அதன் நோக்கத்தை மக்களுக்கு அம்பலப்படுத்தினார். தமிழகத்தில் இதற்கு முன் வேறு யாரும் இந்த துணிச்சலை பெற்றிருக்கவில்லை. ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக தொடர்கிற நீடிக்கிற இந்த கலாச்சாரத்தை கேள்விக்குள்ளாக்கவில்லை. அவர்களின் நம்பிக்கைகள் அனைத்தையும் மூட நம்பிக்கைகள் என்று சொல்லக்கூடிய துணிச்சலை பெற்றவராக விளங்கியவர் தந்தை பெரியார். ஒரு ஆன்மீக பாரம்பரியத்தை சார்ந்தவர் என்றாலும் கூட அறிவியலை உணரக்கூடிய, அறிவியலை ஏற்றுக்கொள்ளக்கூடிய, அறிவியலை பரப்பக்கூடிய ஆற்றல் வாய்ந்த ஒரு தலைவராக தந்தை பெரியார் வளர்ந்த நிலையில் இதையெல்லாம் அவர் வெளிப்படையாக உரையாடினார், உரையாடலுக்கு உட்படுத்தினார். கடவுள் இல்லை என்று சொல்லுகிற போது கோவிலில் நுழையும் உரிமையை ஏன் கேட்கிறீர்கள் என்று கேட்ட ஆட்கள் உண்டு, நபர்கள் உண்டு. பார்ப்பனர்கள், பார்ப்பனர் அல்லாதவர்கள் என்று இந்த சமூகத்தை வகைப்படுத்தி பார்க்க வேண்டும். பார்ப்பனர் அல்லாதவர்களின் வாழ்நிலையை ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும். அதிலிருந்து அவர்களுக்கான கோரிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் தந்தை பெரியார் செயல்பட்டதை நாம் அறிவோம். எங்கும் பிராமணர்கள், எதிலும் பிராமணர்கள், சர்வமும் பிராமணர்கள் என்று கோலோச்சக்கூடிய ஒரு நிலையை சமூகத்தில் பார்க்க முடிந்தது, பார்க்க முடிகிறது. ஆகவே சதவீதத்தில் மிகவும் குறைவாக இருக்கக்கூடிய இவர்கள் இப்படி எல்லா தலங்களிலும் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய வல்லமை பெற்றவர்களாக வளர்ச்சியடைந்திருக்கிறார்களே, தொடர்ந்து அதை தக்க வைத்து கொண்டிருக்கிறார்களே, இதுதானே இவர்களை உயர்ந்தவர்களாக காட்டுவதற்கான ஒரு சூழலாக இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்ட தந்தை பெரியார் அவர்கள் வர்ணாசிரம தர்மத்தின்படி எப்படி இந்த சமூகம் பிளவுபடுத்தப்பட்டு கிடக்கிறது, அடிமைப்படுத்தப்பட்டு கிடக்கிறது, அவர்களின் உழைப்பெல்லாம் எவ்வாறு சுரண்டப்படுகிறது என்பதை புரிந்து கொண்ட காரணத்தினால் அவர் பார்ப்பனிய எதிர்ப்பு, பார்ப்பனர் எதிர்ப்பு என்று தீவிரமாக களமிறங்கினார். அவரை போல் தமிழகத்தில் பார்ப்பனியத்தை எவராலும் விமர்சித்திருக்க முடியாது, அம்பலப்படுத்தியிருக்க முடியாது. தனது கடைசி மூச்சு வரையில் அதில் உறுதியாக இருந்தவர் தந்தை பெரியார். சாதி ஒழிப்பு உடன்பாடு உண்டு, சமூக நீதி அதுதான் நமக்கான பெரும் கருவி, ஆயுதம், சமத்துவத்தை வென்றெடுப்பதற்கான ஆயுதம். இப்படி சாதியை ஒழிக்க வேண்டுமானால் சாதியின் கட்டமைப்பை புரிந்து கொள்ள வேண்டும். சாதியின் கட்டமைப்பில் இருந்துதான் இந்து மதத்தின் முழுமையான பரிமாணத்தை பார்க்க முடியும் என்று உணர்ந்தவர் தந்தை பெரியார். பார்ப்பனர்களுக்கு மேலே யாரும் இல்லை, அதனால் அவர்களே உச்சபட்சமான உயர்ந்த சாதி. அவர்களுக்கும் கீழே பல அடுக்குகள் இருக்கின்றன. அதிலே ஒவ்வொரு அடுக்குக்கும் கீழே ஒரு அடுக்கு என்ற காரணத்தினால் தன்னைவிட கீழ் சாதி ஒருவன் இருக்கிறான் என்பதால் தனக்கு மேலாக இருக்கிற சாதிக்காரனை எதிர்க்க வேண்டும் என்கிற உணர்வே இல்லாமல் போய்விட்டது இவனுக்கு. தான் ஒருவனுக்கு அடிமையாக இருக்கிறோம் என்றாலும் கூட தனக்கு ஒருவன் அடிமையாக இருக்கிறான் என்பதிலே புலகாங்கிதமடைந்து இந்த அடிமைத்தனத்தை எதிர்க்க வேண்டும் என்கிற உணர்வே இல்லாமல் போய்விட்டது இந்திய சமூகத்தில் வாழும் மனித குலத்துக்கு. தனக்கு மேலே ஒருவன் மேலானவன் என்று சொல்லிக்கொள்கிறான், நம்மை கீழானவன் என்று அலட்சியப்படுத்துகிறான் என்று கோபம் இருந்தாலும் நமக்கு கீழே பல பேர் அடிமைகளாக கிடக்கிறார்கள், எனவே அவர்களுக்கெல்லாம் நான் மேலானவன், மேல் சாதிக்காரன் என்கிற ஒரு தற்காலிக இன்பத்தை அவர்கள் நுகர்வதால்
இந்த சாதிய கட்டமைப்பை எதிர்ப்பதிலே அவர்களுக்கு தீவிரம் இல்லை, ஈடுபாடும் இல்லை. ஆகவே சாதியை ஒழிக்க வேண்டுமானால் சாதியை கட்டி காப்பாற்றுவது எது என்கிற மூலங்களை எல்லாம் கண்டறிந்த தந்தை பெரியார் அவர்கள் கடவுள் மறுப்பையும் பார்ப்பன எதிர்ப்பையும் தீவிரமாக முன்வைத்தார். இந்த இரண்டும் தான் ஒடுக்கப்பட்டவர்களை சூத்திரர்கள் என்கிறது, உழைப்பவர்களை சூத்திரர்கள் என்கிறது. அப்படி வர்ணாசிரம தர்மத்தை பற்றியெல்லாம் விரிவாக நீண்ட நெடிய உரையாடலுக்கு உட்படுத்தியவர் தந்தை பெரியார். அதனால் தந்தை பெரியாரின் மீது சனாதன சக்திகளுக்கு இயல்பாகவே கோபம் இருப்பதில் ஒரு நியாயம் இருக்கிறது என்று சொல்லலாம். ஆனால் பேரறிஞர் அண்ணாவை இன்றைக்கு அவர்கள் அவமதிக்க தொடங்கியிருக்கிறார்கள், அவர் சிலையின் மீது காவி துணியை போர்த்தியிருக்கிறார்கள் என்றால் என்ன பொருள்? பெரியாரிடமிருந்து விலகியவர் பேரறிஞர் அண்ணா என்றாலும் கூட பெரியாரின் கொள்கைகளிலிருந்து அவர் ஒருபோதும் விலகவில்லை. பெரியார் முன்மொழிந்த சமூக நீதி பேரறிஞர் அண்ணாவின் கருத்துதான். பெரியார் விரும்பிய சமத்துவம் அண்ணாவும் விரும்பியது தான். பெரியார் விரும்பிய சகோதரத்துவம் அண்ணாவும் விரும்பிய ஒன்றுதான். பெரியாருக்கும் அண்ணாவுக்கும் வேறுபாடு இல்லை, இடைவெளி இல்லை. வெவ்வேறு கட்சிகள் அல்லது இயக்கங்கள் என்று பிரிந்து கொண்டாலும் கூட எனது தலைவர் பெரியார் தான் என்று சொன்னவர் பேரறிஞர் அண்ணா. ஆகவே அவர் இராமாயண கதைகளில், மகாபாரத கதைகளில் எவ்வாறெல்லாம் இங்கே சனாதனம் கற்பிக்கப்படுகிறது, அது பாதுகாக்கப்பட்டு வருகிறது என்பதை உணர்ந்து அதை பற்றி வெளிப்படையாகவே விமர்சிக்கக்கூடிய வலிமை பெற்ற ஒரு தலைவராக விளங்கியவர் பேரறிஞர் அண்ணா. கம்பரசம் என்று ஒரு நூல் எழுதினார். கம்ப ராமாயணத்தில் எப்படியெல்லாம் இயல்பு வாழ்க்கைக்கு மாறான கருத்துக்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன என்பதை அம்பலப்படுத்தினார் பேரறிஞர் அண்ணா. எவ்வளவு அது காம இச்சைகளை போற்றுகிறது, பெருமைப்படுத்துகிறது, அநாகரிகத்தின் உச்சத்திற்கே போகிறது என்றெல்லாம் அதை பற்றி விரிவாக எழுதி வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து சனாதனத்தை அம்பலப்படுத்தியவர் பேரறிஞர் அண்ணா. மூட நம்பிக்கைகளை ஒருபோதும் அவர் ஆதரித்ததில்லை, ஊக்கப்படுத்தியதில்லை, நடைமுறைப்படுத்தியதில்லை. அப்படி தந்தை பெரியார் அவர்கள் பகுத்தறிவு கருத்துக்களை பரப்பினார். அதிலே பேரறிஞர் அண்ணாவுக்கு உடன்பாடு உண்டு. புராணங்களின் மூலம், வேதங்களின் மூலம் எவ்வாறெல்லாம் இங்கே மக்களை மயக்கி வைத்திருக்கிறார்கள், ஏமாற்றியிருக்கிறார்கள், எத்தி பிழைக்கிறார்கள் என்பதையெல்லாம் தனக்கே உரிய பாணியில் தன்னுடைய தமிழ் நடையில் இவற்றையெல்லாம் கடுமையாக விமர்சித்து அம்பலப்படுத்தியவர் பேரறிஞர் அண்ணா. தேர்தல் அரசியலுக்கு வந்தபோது ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று சொன்னார். நாங்கள் பார்ப்பனர்களை எதிர்க்கவில்லை, பார்ப்பனியத்தை எதிர்க்கிறோம் என்று சொன்னார். இதெல்லாம் அண்ணாவின் சமரச உத்தி என்று சிலர் விளம்பரம் செய்கிறார்கள், அவரை விமர்சிக்கிறார்கள். அவர் ஆட்சிக்கு வர வேண்டும் என்கிற போதே பெரியாரை புறந்தள்ளிவிட்டு அவர் தொடர்ந்து அப்படி புறந்தள்ளிவிட்டு நீடித்திருக்க முடியும். ஆனால் தேர்தலில் நின்று ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றிய பிறகு அவர் பிரகடனப்படுத்தியது இந்த ஆட்சி பெரியாருக்கு சமர்ப்பணம் என்று சொன்னார். அவருக்கு நாங்கள் படைக்கிறோம் என்று சொன்னார். பெரியாரின் கொள்கைகளில் எந்த அளவுக்கு ஈடுபாடும் பிடிப்பும் பேரறிஞர் அண்ணாவுக்கு இருந்தது என்பதை நாடு அறியும். ஆகவே அவர் எஞ்சி பிழைப்பது அல்லது அவருடைய கொள்கைகள் எஞ்சி பிழைப்பது மறுபடியும் பெரியாரியத்தை இங்கே கட்டி அடைகாப்பது போன்றது. எனவே அண்ணா சனாதன சக்திகளுக்கு அடுத்த பகையாக, பெரும் பகையாக மாறினார். ராஜாஜி அவர்களுக்கும் பெரியார் அவர்களுக்கும் கருத்து முரண்பாடு உண்டு. ஆனால் ராஜாஜி அவர்களை போய் தந்தை பெரியார் ஒரு முறை சந்திக்கிறார்.
இந்த சந்திப்பு தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அப்படிப்பட்ட நிலையில் பெரியாரை விட்டு வெளியேறிய பேரறிஞர் அண்ணா தனி கட்சி தொடங்கிய பிறகு பெரியாரை விமர்சிக்க வேண்டிய இடத்தில் விமர்சித்திருக்கிறார். ஆனாலும் நான் திராவிடர் கழகத்தை விட்டு வெளியே வந்தாலும் தந்தை பெரியார் தலைமையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் நான் உருவாக்கியிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நிரந்தர தலைவர் தந்தை பெரியார்தான். நான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளராக பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று தலைவர் பொறுப்பை யாருக்கும் ஒதுக்காமல் தராமல் பொதுச் செயலாளராக பொறுப்பேற்றுக் கொண்டு தலைவர் பொறுப்பை தந்தை பெரியாருக்கே ஒப்படைத்தவர் பேரறிஞர் அண்ணா. அண்ணாவுக்கும் பெரியாருக்குமான உறவு இதுதான். அண்ணாவை வெங்காயம் வெங்காயம் என்று பெரியார் கேலி செய்வதாக சொல்வார்கள், கேலி செய்ததாக சொல்வார்கள். ஆனால் அவற்றையெல்லாம் தாண்டி அந்த முரண்பாடுகளை எல்லாம் கடந்து பெரியாரை அவர் நேசித்தார் என்பதற்கு ஒரு சான்று தேர்தலில் நின்று வெற்றி பெற்று ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றிய போது இந்த அரசை, இந்த ஆட்சியை, திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இந்த ஆட்சியை தந்தை பெரியாருக்கு ஒப்படை செய்கிறோம் என்று சொன்னவர் பேரறிஞர் அண்ணா. இதுதான் சனாதன சக்திகளுக்கு நெருடல், உறுத்தல். ஆகவே அவர்களின் பார்வையின்படி, அவர்களின் பட்டியலின்படி பெரியார் மட்டுமல்ல, பெரியாருடைய தலைமை சீடர் அல்லது தலைமை மாணாக்கர் பேரறிஞர் அண்ணாவும் தங்களின் முதன்மை எதிரிதான் என்ற முடிவுக்கு வருகிறார்கள். அதனால்தான் தொடர்களே இன்றைக்கு பேரறிஞர் அண்ணாவின் திருவுருவச் சிலையை அவமதிக்கும் போக்கு தலை தூக்கியிருக்கிறது. அவருடைய சிலைக்கு காவி துணியை உடுத்துவது இங்கே வெளிப்படையாக நடந்தேறுகிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான அரசுக்கு அதனுடைய தலைமை பொறுப்பை ஏற்று முதலமைச்சராக வீற்றிருக்கும் மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நாம் விடுக்கிற வேண்டுகோள், இந்த நிலையிலும் நீங்கள் அமைதி காக்கப் போகிறீர்களா, வேடிக்கை பார்க்கப் போகிறீர்களா? பெரியார் அடையாளத்தை சிதைப்பதற்கு முயற்சிக்கிறார்களே, அண்ணாவின் அடையாளத்தை சேதப்படுத்துவதற்கு முயற்சிக்கிறார்களே, இவர்கள் மேலும் மேலும் வலிமை பெற்றால் என்ன ஆகும் தமிழ்நாட்டின் நிலை என்பதை தயவுகூர்ந்து எண்ணி பார்க்க வேண்டும். இந்த நாடு முக்கியமா அல்லது ஓரிரண்டு இடங்களில் போட்டியிட்டு வெற்றி பெறுகிற பதவி முக்கியமா என்பதை தயவுகூர்ந்து சமூக அக்கறை உள்ளவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறது, கேட்டுக்கொள்கிறது. அருமை தோழர்களே, பேரறிஞர் அண்ணாவை இவர்கள் இன்றைக்கு குறிவைத்து செயல்படுவதற்கு காரணம், அவரை அவமதிப்பதற்கு காரணம், அவர் வாழ்ந்த காலத்தில் எந்த அளவுக்கு இந்துத்துவ சனாதன சக்திகளை தோலுரித்து அம்பலப்படுத்தினார் என்பதை உணர்ந்து கொள்ள முடியும். அது யதார்த்தத்தில் உண்மைதான். பேரறிஞர் அண்ணாவை அவர்கள் அவமதிப்பதற்கு வேறு எந்த காரணமும் இல்லை. அவன் மனநலம் குன்றியவனாக இருந்தாலும் கூட அண்ணா என்பதை உணர்ந்து கொண்டு குப்பை கோலத்தை அள்ளி கொட்டியிருக்கிறான் என்றால் எந்த அளவுக்கு வன்மம் இருந்திருக்கிறது பேரறிஞர் அண்ணாவின் மீது என்பதை தயவுகூர்ந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தோழர்களே, புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களின் பெரியார் காலத்தில் நாங்கள் பிறக்கவில்லை. பேரறிஞர் அண்ணா அவர்கள் தீவிரமான அரசியலில் ஈடுபட்ட காலத்தில் நாங்கள் இளைஞராகவும் இல்லை. எனவே அவர்களோடு இணைந்து எங்களால் பணியாற்ற இயலாமல் போனாலும் கூட அவர்கள் முன்னெடுத்த அரசியலை தொடர்ந்து முன்னெடுக்கக்கூடிய வலிமையை பெற்றிருக்கிறோம். நாங்கள் நேரடியாக அண்ணா இயக்கத்தில் இல்லை என்றாலும் கூட அண்ணாவின் கொள்கைகளை பேசக்கூடியவர்கள். நாங்கள் நேரடியாக பெரியார் இயக்கத்திலே இணைந்து பணியாற்றியது இல்லை என்றாலும் கூட பெரியாரின் கொள்கைகளை எடுத்து முன்னெடுத்து செல்லக்கூடிய வலிமையை பெற்றவர்கள். நாங்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் வாழ்ந்த காலத்தில் வாழ முடியவில்லை. அவருடைய அரசியலை அவர் ஆழ்ந்த காலத்தில் எங்களால் உள்வாங்கிக் கொள்ள இயலவில்லை. ஆனாலும் அவர் மறைந்து பல பத்தாண்டுகள் உருண்டோடிவிட்ட நிலையில் அவர் முன்னெடுத்த அத்தனை கொள்கை கோட்பாடுகளையும் உள்வாங்கிக் கொண்டு இன்றைக்கு மிகுந்த வீரியத்தோடு பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய அம்பேத்கரின் பிள்ளைகள் நாங்கள். எனவே எங்கள் மீது அவதூறு பரப்பி எங்களை சேதப்படுத்தி விடலாம் என்று கனவு காணாதீர்கள். பேரறிஞர் அண்ணாவையும் பெரியாரையும் அவமதித்து இருக்கக்கூடிய அந்த அநாகரிக கும்பலின் மீது அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். அண்ணாவின் பெயரில் கட்சி அதிமுக,
அண்ணாவின் பெயரில் அரசு, அதிமுக அரசு. ஆனால் அண்ணாவுக்கு இங்கே காவி துணி போர்த்துகிற அவலம், குப்பை கூளங்களை அள்ளி கொட்டுகிற கேவலம். மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதை வேடிக்கை பார்க்கப் போகிறாரா என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி கேள்வி எழுப்புகிறது. தந்தை பெரியாரையும் பேரறிஞர் அண்ணாவையும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களையும் இவர்கள் அவமதிக்கிறார்கள் என்றால் அந்த தலைவர்களை தனிப்பட்ட முறையிலே அவமதிப்பது அல்ல தோழர்களே, அவர்கள் முன்வைத்த கொள்கை கோட்பாடுகளை சிதைக்க முயற்சிக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. ஆகவே நாம் அம்பேத்கரை அவமதித்து விட்டார்கள், பெரியாரை அவமதித்து விட்டார்கள், அண்ணாவை அவமதித்து விட்டார்கள் என்றெல்லாம் புலம்பவில்லை, கவலைப்படவில்லை. அவர் மீது நரகளை வீசுகிற போதே அதை தாங்கி கொண்டு அந்த நாற்றத்தை சகித்து கொண்டு மேலும் அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் உரையாற்றிய பெருமைக்குரியவர் தந்தை பெரியார். யாருக்காக இவர் போராடினாரோ, யாருடைய சமூக நீதிக்காக இவர் தன் வாழ்வை ஒப்படைத்து கொண்டாரோ, அவர்களே இவரை எதிரியாக பார்க்கக்கூடிய நிலையை அன்றைக்கும் பார்த்தோம், இன்றைக்கும் பார்க்கிறோம். அழுகிய முட்டையை வீசினார்கள், செருப்பை எடுத்து வீசினார்கள். இவர்கள் யாரும் பிராமணர்கள் இல்லை, ஓபிசி என்கிற இதர பிற்படுத்தப்பட்ட சமூகங்களை சார்ந்தவர்கள்தான். அவர்களுக்காகத்தான் பெரியார் போராடுகிறார். அவர்களைத்தான் இந்த மனு தர்மம், சனாதன தர்மம், சூத்திரர்கள் என்கிறது. எச் ராஜா பேசியதாக ஒரு வீடியோ கிளிப்பில் ராமதாஸ் இந்துவாக இருக்கலாம், ஆனால் அவர் கோவிலுக்குள்ளே நுழைந்தால் கருவறுத்து விடுவார்கள் என்று பேசியிருக்கிறார். இந்த அரசியல் நுட்பத்தைத்தான் தோழர்களே புரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக ராமதாஸ் போன்றவர்கள் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் தேர்தல் ஆதாயம் என்பதற்காக மட்டுமே ஒட்டுமொத்த சமூகத்தை கொண்டு போய் சனாதன கும்பலின் காலடியில் வீழ்த்துகிறார். சாதி மதம் என்கிற வெறியை ஊட்டி தேர்தல் அரசியல் ஆதாயத்திற்காக ஆர்எஸ்எஸ் உள்ளிட்ட சங் பரிவார் அமைப்புகளுக்கு தாரை வார்த்து கொடுக்கிறார். இன்றைக்கு வெளியிலே வந்து அவர்கள் பெரியாரின் சிலைகளை அவமதிக்க முடிகிறது என்றால், பேரறிஞர் அண்ணாவின் சிலையை அவமதிக்க முடிகிறது என்றால், இப்படிப்பட்டவர்களின் தயவு இல்லாமல் அவர்களால் செய்ய முடிகிறது? அரசு வேடிக்கை பார்க்கிறதே. ஊடகத்துறையில் பெண்களை பற்றி எவ்வளவு கேவலமாக பேசினார் நண்பர் எஸ் வி சேகர், அவரை கைது செய்திருக்கிறதா? பெரியாரையும் இன்னும் பல தலைவர்களையும் எவ்வளவு கேவலமாக பேசினார் எச் ராஜா, அவர் மீது வழக்கு பதிவு செய்திருக்கிறதா அதிமுக அரசு? அவர்களை கைது செய்திருக்கிறதா அதிமுக அரசு? இதெல்லாம் எங்கே போய் முடியும்? மிகவும் ஆபத்தான ஒரு கட்டத்தில் இருக்கிறோம் தோழர்களே. இந்த நிலையில் அதிமுக அண்ணா சிலையை அவமதித்தவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழ்நாட்டில் இனி எங்கும் எந்த இடத்திலும் தலைவர்களின் சிலை அவமதிக்கப்படக்கூடாது. அதற்கு அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதற்கென்றே ஒரு தனி சட்டத்தை கொண்டு வர வேண்டும். அருமை தோழர்களே, தேசிய கல்விக் கொள்கையை பற்றி நாளை பேசுவோம். நாளை 31ஆம் தேதி புதிய மாவட்ட நிர்வாகத்திற்கான விண்ணப்பங்கள் பதிவு செய்வதற்கான கடைசி நாள். விண்ணப்பிக்க விரும்புகிற தோழர்கள் நாளை வரைந்து விண்ணப்பிக்க வேண்டும் என்கிற வேண்டுகோளை விடுத்து, ஆகஸ்ட் 17 குறித்தும் தேசிய கல்விக் கொள்கை குறித்தும் நாளை விரிவாக பேசுவோம். நன்றி, வணக்கம். நான் இன்று என்னுடைய விவாத மேடையே நான் நிறுத்திவிட்டு நான் இதை சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன். கட்டாயமே இல்லையே.